ட்டி பாட்டி பாட்டி வேலை செய்ய போகிறேன் பாட்டி. இங்கே பாரு பாட்டி கிட்டலாம் சொல்லக்கூடாது, பாஸ்ன்னு கூப்பிட இல்லைன்னா மேடம் கூப்பிடு. பாஸ் மேடம், பாஸ் மேடம், பாஸ் மேடம், வீட்டை துடைக்க என்ன வேணும் பாஸ் மேடம்? என்ன ஊற்றிட்டு வீட்டை துடைப்பாங்க, வழிக்கு விழுந்து சாவது கட்டினாங்கலாம். சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றி வீட்டை முழுவதும் துடைக்கணும். மெண்டலுக்கு இருக்கு போ, நல்ல சோப்படியை தரையில் போட்டு தேய் தேய் நாரை போட்டு தேய்ச்சி வீட்டை நல்ல கண்ணாடி மாதிரி துடைத்து விட. நான் வந்து மூஞ்சி பார்க்கணும். எம்மா நான் விருந்துக்கு போயிட்டு வரேம்மா. அத்தை நாங்கள் விருந்துக்கு போயிட்டு வரோம். வந்து ரெண்டு நாளைக்குள்ள என் அம்மாவனை இப்படி இழுத்துட்டாளே, இந்த சிறுக்கிமா அவசரிக்கு இவளை நான் கத்தியால் நறுக்கி ஊறுகாய் போடணும். எத்தனை நாள் விருந்து? மூணு நாள்னு அம்மா சொன்னாங்க. மூணு நாளாக விட முடியாதுமா, ரெண்டு நாளில் வந்துருங்க அம்மா சொல்லிட்டேன். நான் மூணு நாள் கழிச்சு தான் வருவேன், உன் வேலையை பாரு. குடிஞ்சு துடைக்கால இவாதான் நம்ம வீட்டுக்கு ஏத்த சூப்பரான வேலைக்காரி. போதுமா? போதும், சூவ தின்றாத. குத்தணும், 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 வெறி பிடிச்சி குத்தணும். எனக்கு ரொம்ப வலிக்கு, நீங்க தொடச்சது எல்லாம் போதும், எந்திரிங்க. ஐயோ அக்கா, சூவெல்லாம் தொடக்க வேண்டாம், எந்திரிங்க. பாஸ் மேடம், பாஸ் மேடம், இன்னைக்கு வேலை முடிஞ்சது பாஸ் மேடம், நான் வாரேன். இங்கன உள்ள அரமண்டலே, சூவை மட்டும் தொடச்சிட்டு இன்னைக்கு வேலை முடிஞ்சதுன்னு போது சி பைத்தியம். எப்படி நாளைக்கு வந்துடுனா வேலைக்கு? காலையில் வந்துட்டு நைட்டு தான் போன, முதல் நாளால் விடுறேன். இந்த கிளவி சொல்லுவா, நான் கேட்கணுமோ? தீஞ்ச மூஞ்சி கிளவி. ஜோடி பொருத்தம் ரொம்ப அம்சமாக இருக்கு. ஜோடி பொருத்தம் சுத்தமாக நல்லா எனக்கு பிடிக்கலப்பா. நான் உன இன்னைக்கு காரில் கூட்டு போகிறேன் தெரியுமா? நாலு தெருவு தானே இருக்கு, கார்லாம் வேண்டாம். இல்லை காரில் தான் போகிறோம். பத்தியா, நான் அஜித் மாதிரி கார் ஓட்டுவேன், ரேஸ்லாம் கலந்துக்கிடுவேன். உண்மைக்கும் நீங்க ரேஸ் எல்லாம் ஓட்டுவீங்களா? ஆமா, டெய்லி என் கனவுல நான் கார் ரேஸ் ஓட்டுவேன். போங்க, நீங்க ரொம்ப விளையாடுவீங்க. உனக்கு பிடிச்ச பண்டம் ஏதாவது சொல்லி போற வழியில பேக்கரியில வாங்குவோம். பொரி உருண்டையும் வேர்க்கடலை முட்டாயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், 2.5 கிலோ வாங்கிட்டு போவோம். ஆ சரி. எனக்கு சமையலாம் முடிச்சதும் நானும் என் வீட்டுக்காரரும் டான்ஸ் ஆடி மணமக்களை வாழ்த்துவோம். ரொம்ப அழகா இருந்தது அம்மா அப்பா. நன்றி நன்றி நன்றி, வெல்கம் மணமக்களே. எப்பல சரலின்னு உங்க ஆச்சி தாத்தாவை பாருப்பல, சாவ வேண்டிய வயசுல என்ன ஆட்டம் ஆடுதாவோ? ஆரியா, எதுவும் நெஞ்சு வலி கிஞ்சு வலி வந்துடாம இந்த ஆட்டத்தெல்லாம் பார்த்து இன்னொரு ஆட்டம் போடுறதுக்குள்ள தயவு செஞ்சு உள்ள வந்துருங்கோ. ஆமா, வேற என்ன ஒன்றும் சொல்ல முடியாது, பார்த்துக்கிடுங்க. காட்டு வீக்கானவங்களாம் ஆட்டத்தை பார்க்காம வந்துருங்கோ. சுட சுட உள்ள சாப்பாடு ரெடி ஆயிட்டு வாங்கோ வாங்கோ வாங்கோ. என் கண்ணே பற்றும் போல இருக்கு, அம்பிட்டு அழகு. உண்மையிலே மதுப்புல நல்ல அழகு தான். மாப்பிள்ள மண்டையில கொஞ்சம் முடி இருந்தா நல்லா சூப்பரா இருக்கும். இருங்க இருங்க, உங்க ரெண்டு பேருக்காக வகை வகையா ரக ரகமா நான் சமைச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். அண்ட புலவி, ஆகாச புலவி, அத்தை பாட்டி, நீ மட்டுமா சமைச்ச, நாங்க எல்லாரும் சமைச்சோம்ல, அதை சொல்லு. எல்லாரும் இருந்தா ஒட்ட ஆசையா கூட மாட இருந்து பண்ணிருக்கோம். இருங்க எடுத்துட்டு வரேன். மாப்பிள்ள மதுமா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நண்டு கிரேவி, பொரிச்ச மீன், வெள்ள சாதம், கிரேவி, குழம்பு, அது இதுன்னு எல்லாம் இருக்கு. எதுனாலும் தின்னுங்க. மாப்பிள்ள உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? நாய் கறி.
அட கடவுளே, நான் அடிச்சு தம்பியல. நல்ல ஏமாந்தீங்களா, சும்மா உங்கள்கிட்ட பொய் சொல்லி விளாண்ட, நீங்க என்ன நம்பிட்டீங்க? நான் பயந்தே போயிட்டேன், நீங்க வேற. போடுங்கத்தை போடுங்க, எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க, சாப்பிடுவோம். மர்மோனுக்கு தானே கஷ்டப்பட்டு இம்பிட்டு செஞ்சிருக்கு. கடவுளே கடவுளே கடவுளே, நண்டு காலை என் மூக்குக்கிட்டே வந்து இடிக்கவே நான் எப்படி செய்ய, என்ன பண்ணாம இருக்க முடியும்? ஐயோ, லேசா மக்கி விட்டுலாம் போல இருக்கு. கீதா அசிங்கப்படுத்தாத, எதுக்கு நண்டு காலை நக்கிட்டு இருக்க, சும்மா இரு. அப்படியே வாய்க்குள்ள போ, அப்படியே வாய்க்குள்ள போ. எம்மா இந்த கீதா கேவலப்படுத்தி எடுத்துருவா போலே நம்மள. வாயெல்லாம் பிளந்து பிளந்து கொண்டு போறேன் நண்டு காலுக்கிட்ட. ஐயா, ஏ கீதா, நல்ல சாப்பிடுங்க. நல்ல மூணு முட்டை தான் இருக்கு, ஒரு அஞ்சாறு முட்டையை வச்சு சாப்பிடுங்க மாப்பிள. அதுக்கு மட்டும் எல்லாம் கொஞ்சம் கொண்டு கொஞ்சம் கொண்டு வச்சிருக்கீங்க அத்தை. அவ கொஞ்சம் கொஞ்சம் தான் தும்பா, எல்லாம் லேசா நக்குன மாதிரி தான் தும்பா பாத்துக்கிறேங்க. நீங்க தான் அவள நல்லா மண்டையில கொட்டி சாப்பிட வைக்கணும். அம்மா அவர்கிட்ட கொட்ட மட்டும் சொல்லாத, அவர் சும்மாவே அத்தைக்கு மூக்குல எல்லாம் டெஞ்சு வைக்காரு. அது உனக்கு அவர் டெஞ்சு எல்லாம் வைக்க கூடாது, நான் பேசிதானே முடிச்சிருக்கேன். என்ன செய்ய எனக்கு மட்டும் என்னவா இப்ப ஊன்னு சொன்னா வச்சுக்கோயா அவ்வளத்தையும் அள்ளி வாயில போட்டுறேன். அத்தை நீங்க கோவால ஹோட்டல் வச்சிருந்தீங்களோ, பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், சூப்பரா இருக்கு. போங்க மாப்பிள்ள, நான் எங்க ஹோட்டல் வைக்க, நானே சும்மா வீட்டுல எனக்கு தெரிஞ்சதை சமைச்சிட்டு இருப்பேன். சும்மாவே கிளவி வாய் மணி பர்ஸ் மாதிரி விரிஞ்சு சிரிக்கும், இப்ப கேக்கே வேண்டாம். அண்ணி பங்கஜக்கா, கீதாக்கா, பனிமலர் பாட்டி, ஏஞ்சல், இளிச்ச ஆண்டி, எல்லாரும் சாப்பிடுங்க. ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? அந்த வாரம் வாரம் யாராவது கால் எடுத்து வச்சுக்கன்னா காலை நறுக்கி விட பாத்துக்கிடுங்க. விருந்து நடக்கு, நின்று அசிங்கமா பாக்குறதே தப்பு, எது திங்க ஓடுதியோ? போங்க, போய் ஓரமா உட்காரு. ஓரமா குத்த வச்சு உட்காந்து உங்க திங்கறத பாக்கணுமாக்கும். எல்லாரும் சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோமா? சேர்ந்து சாப்பிடுவோம், இருக்க நான் வரேன். ஐ, எனக்கு ஒரு முட்டை, பொண்ணுக்கு ஒரு முட்டை. முட்டையில கொஞ்சம் உப்பு இல்லை, மற்றபடி ஓகே. ஏ வத்தப்பாட்டி, உப்பு சரியாக தானே போட்டேன், முட்டையில உப்பே இல்லை. மரியாதையா அந்த பக்கம் ஓடிடு, மாப்பிள்ள முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்காதட்டி. என்னாச்சு கேளியா இப்படி பேசுறீங்க? மாப்பிள்ள தான் கூப்பிட்டார். மது, சிக்கன் ரொம்ப சாப்பிடாத, சூடு. அது சிக்கன் பிரியாணி அப்படியே நான் எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா, எப்படி வாங்கிட்டு வந்தேன். அதான் கீதா அங்கே நல்லா அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. சி, நம்ம பேரு பங்கூசு கேவலம். எல்லாரும் வந்து சாப்பிடுங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க, சேர்ந்து சாப்பிட்டாதான் ஜாலியா இருக்கும். அப்புறம் என்னப்பா, மாப்பிள்ளையே கூப்பிட்டாரு, வாங்க போவோம். ஆளாளுக்கு ஒரு தட்டை தூக்குங்க. எனக்கு பொரிச்ச மீன், எனக்கு பொரிச்ச மீன், மூணு பீஸ் எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எல்லாரும் எடுத்துக்கோங்க. சி, இவளுக்கு எப்படிப்பட்டது அளவோ, மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு ஆசையா சமைச்சு இப்படி செய்த அளவுல. எப்பா நண்டு கிரேவி மணக்கு. எனக்கு ஒரு வாய் ஊட்டி விட பாப்போம். ஆஹா, நான் என் பிள்ளைக்கு ஊட்டி விட மாட்டேன், இந்த வேலையே கிடையாது. போங்க, அந்த இலையில எடுத்து தின்னுங்கோ. ஏக்கா, பொண்ணு மாப்பிளைக்கு விருந்து வச்சா யாராவது இப்படி செய்வாங்களாக்கா? என்னக்கா இப்படி செய்தாலோ, வாங்க நம்ம பேருங்க, நமக்கு அசிங்கம். இவ்வளத்துக்கு கஷ்டப்பட்டு செஞ்சோம், கடைசியில் இப்படி சொதப்பிட்டாலவுல, லூசுவா பாரு. இந்த கீதாவும் இந்த நெட்டவழி ஒரு காசு காமாட்டாளுவா. இப்ப இந்த ஏஞ்சலும் மூச்சா இருந்துட்டு, அதுவும் திங்கிறதுக்கு தான் பேயாலையுமே. அவுக்கா 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 அவுக்கு ஞம் 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 ஞம். வா, நைஸா ஓடிடுவோம். ஏக்கா, உங்க பங்குல எதுவும் எடுக்கலையா? பங்கு வேண்டாம், பொங்கு வேண்டாம், போமா. பெருசா நீட்டோம், உள்ளுக்குள்ள ஆசை இருக்கும், நாக்கெல்லாம் எச்சு ஊர் நம்ம சாப்பிட்றத பார்த்து. ஆனால் வெளியே எம்மோ, நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம், அதெல்லாம் செய்ய மாட்டோம், அப்படி செய்யாதட்டி இப்படி செய்யாதட்டி சீனை போடும். எப்படியும் போங்க, எனக்கு என்ன, வாய் உள்ள பிள்ளையை பிழைக்கும், உங்களை மாதிரி பிள்ளை எச்சு வடிச்சுட்டு அலையும் அடுத்தவங்க சாப்பிட்றத பார்த்து. ஆரியா, நாங்கள் எடுத்துட்டோமே எதுவும் நினைக்க வேண்டாம், எல்லாம் சேர்ந்து தானே சாப்பிட கூப்பிட்டேன், அதான் எடுத்திருக்கேன். சரியா, நான் ஒரு ரெண்டு பீஸ் நண்டு தின்னுட்டு தரேன், நீ தின்னு. உங்ககிட்ட இருக்கிறத சிக்கன் 65 எனக்கு ஒரு 4 பீஸு கொடு, அப்படி ஷேர் பண்ணி தருமோ, ஷேர் பண்ணி சாப்பிட்றது நல்லது. சரிக்கா சரிக்கா. யோ, எப்பா சரியான விருந்து. என்ன மது? ஆமா அண்ணி, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கா. நெட்டாக்கா? ஆ, எனக்கும் தான். இதே மாதிரி எந்த விருந்துக்கு போனாலும் எங்களை கூட்டு போனோம்னு. சரி அண்ணி. ஐயா, பெட்டியை பிரிக்க போறோம், பெட்டியை பிரிக்க போறோம். எப்பா பிரிப்பா? சரி சரி, அப்பா பெட்டியை பிரிப்பாரு. என்ன இருந்தாலும் சண்டை போடாம எடுத்துக்கிடணும்னே, எனக்கு அது எனக்கு இதுலாம் சண்டை போடக்கூடாது. அமைதியா இருங்க பிள்ளைகளா, பிரிப்போம். அப்பா டெல்லியில இருந்து ஜீன்ஸ், டீ ஷர்ட், அது இது நிறைய வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஐ சாலி பங்கூசு, இந்த டீ உனக்கு சேலை, எனக்கு பிடிச்ச பச்சை கலர்ல. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பிள்ளைகளா, அப்பா பாத்தீங்களா, சுடிதார் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்திருக்கேன். யாருக்கு ஆரஞ்சு கலர் வேணும், யாருக்கு கிளிப்பச்சை வேணும்?
எப்பா ரெண்டுமே நல்லாவே இருக்காதுப்பா. அப்பா ஆசையை வேண்டிருக்கிறப்பலன்னு சொல்லக்கூடாது. உனக்கு நீ ஆரஞ்சு எடுத்துக்க, பச்சை எடுத்துக்கிட்டோம். சிங்கிச்சான் சிங்கிச்சான் பச்சை கலர் சிங்கிச்சான். அப்பா அடுத்து குச்சிட்டப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல யாருக்கு ரோஸ் வேணும், யாருக்கு புளூ வேணும்? எப்ப குச்சிட்டப்பான்னு சொல்லாத. நாங்க என்ன குச்சியை போட்டு ஸ்லேட்ல எழுதிட்டு இருக்கோம். நாங்க பேனா தானே போடுதோம் எழுதுறதுக்கு. சரி பேனா டப்பா, ஒரு ஆளு ரோஸ் ஒரு ஆளு புளூ எடுத்துக்கிடுங்க. எப்பா பிங்க்னா கேளு, ப்ளூனா பாய்ப்பா. எனக்கு பிங்க் கொடு. அப்ப நான் என்ன பாயா? எனக்கு தான் பிங்க் வேணும். யாருக்கும் கிடையாது. கொண்டு போய் இந்த சப்பான் மண்டி எனக்கு அரவிந்த் சாமிக்கு கொடுத்துருவேன். ஒழுங்க ஒன்று எடுத்துக்கங்க டி. பிள்ளைங்களா, அப்பா ஷூ வாங்கிட்டு வந்திருக்க. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கியிருக்கேன். எப்பா இது பாய்ஸ் போடுற ஷூ? பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த பிரிவினையே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எல்லாரும் போடலாம் சரியா? பாருமா தப்பா வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை. அப்பா பாவண்டி பிள்ளைவளா, வெளியே வெளியூருக்கு நம்ம எங்கேயாவது போகும்போது நல்ல பட்டு பாவாடை சட்டை போட்டு ரெட்டை சட்டை போட்டு இந்த ஷூ போடுங்க, சூப்பராக இருக்கும். ஆமாப்பா ஊரே சிரிக்கும். அப்படிலாம் பேசாத கண்ணு. பங்கஜம் இந்த சாக்லேட் டப்பால நமக்கு ஒன்று வச்சுக்கோ, ஒன்று டப்பால உன் ஃப்ரெண்ட்ஸ்மார்களுக்கு ஆளாளுக்கு ரெண்டு ரெண்டு கொடு. விலை கூடுன சாக்லேட் டீ. ஆ ஆட்டோ ஆட்டோ. எப்பா ரொம்ப நேரமா தொங்க விட்டக்கல, அந்த ட்ரெஸ் யாருக்கு? எனக்கா அவளுக்கா? எனக்கு கொடுப்ப. என் மனசா ஒரே ஒரு துணி வாங்கிட்டு இருக்கீல, அடிச்சுட்டு சாவாளுவோ. அங்கதான் நான் டுஸ்ட் வைக்க போறேன் டுஸ்ட். அந்த ட்ரெஸ் அம்மாக்கு லெஹங்கா. டெல்லியில எல்லாரும் இதை தான் போட்டுட்டு அலைதாவோ. அம்மா தான் இதை போட போறா. மேல் சட்டை மட்டும் இருக்கு, இதை மட்டும் போட்டு ஊருக்குள்ள அலைய சொல்லுதீலோ, ரொம்ப விளங்கும். சி ஏட்டி உள்ளுக்குள்ள பாவடையை மடிச்சு உள்ள தொங்க விட்டுருப்பான்டி. அப்புறம் சாலும் உண்டு. நீ கண்டிப்பா இது போடணும்னே ஒரு நாள். இந்த மனசனுக்கு வேற வேலை இல்ல. பாவடை தாவணி மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்து லெங்கங்க குகங்காரு. லெங்கா துணி தானே இது? லெங்கா துணியோ நங்கா துணியோ ஆமாட்டி, நீ கண்டிப்பா போடணும்னே. சரி ஒரு நாள் போடுறேன். ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் ஓவரா தெரியல.